நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல் பேனல் யூஸ் பண்ணி ஒரு 5.1 ரெடி பண்ண போகிறோம். ரிமோட்டு கிட்டு 5.1. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேப் நட் சைஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 30-0-30 10 ஆம்ஸும், 12-0-12 1 ஆம்ஸும் ரெண்டு டேப்பிங் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 10,000 மைக்ரோஃபேரட்டு 63 வோல்ட்டு. திரும்பிக்கில் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெட்டல் டையோடு 50-10 மெட்டல் டையோடு ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து அதுக்கு தேவையான பிசிபி மகாராஜா பிராண்டுடையது. அடுத்து 12 வோல்ட்டுக்கு தேவையான டையோடு அண்டு கெப்பாசிட்டரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வென் ப்ரொடக்டுடைய 1150. அது நல்ல ஒரு குவாலிட்டியான போர்டு தான் இதுவும். சவுண்ட் எஃபெக்ட் அருமையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல் தனித்தனியாக வாங்கிட்டோம் 5 சேனலுக்கு. இது பார்த்திங்கன்னா நாம் தான் ஹீட்சிங் தனியாக வாங்கிக்கலாம் அதுக்கும். அப்படியே ஹீட்சிங் 7 லீஃபு கொண்ட நல்ல ஹீட்சிங்கு. ஹீட்சிங் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் போர்டு. 4-bit மோனோ. இது சப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். JBL 1300 வாட்ஸ் சப்பு ஸ்பீக்கரு. அதுக்கு நம்ம இது மகாராஜாவோட இது யூஸ் பண்ண போகிறோம். இது சப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வசந்தோடைய யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு. யூஎஸ்பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா பகாரியா பிராண்டுடையது. இது ஒரு நல்ல குவாலிட்டியான போர்டு தான். அடுத்து இதுக்கு சப்புன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா பிராண்டுடைய சப்பு போர்டு யூஸ் பண்ணுறோம். ஆப்பு போர்டும் மகாராஜா உடையது. சப்பு பிரி போர்டும் மகாராஜா உடையது. நல்லா தரமாக இருக்கும் சப்போட எஃபெக்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீக்குவென்சி அண்டு சப்பு கெயின் ரெண்டு ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பிக்கு தேவையான பக் கன்வெர்ட்ரு 5 வோல்ட்டு. ரிமோட்டு கிட்டுடைய மதர் போர்டு.
இது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை ரிமோட்டுக்கு கிட்டுக்கு சப்ளைக்கோசரம். டிஸ்பிளே போர்டு அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலில் யூஸ் பண்ணிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா 8 சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கூலிங் ஃபேனு, அடுத்தபடியாக அதுக்கு தேவையான ஆர்சிஏ பின்னு, ஸ்பீக்கர் பின்னு, சின்ன சின்ன மெட்டீரியலெல்லாம். யூஎஸ்பி ஜாக்கெட்டு, தனியாக ஒரு யூஎஸ்பி ஜாக்கெட்டு தனியாக வரும். அக்ரிகல் பேனல் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இண்டிகேட்டருடைய ஆன் ஆஃப் சுவிட்சு வித் இண்டிகேட்டரோடு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5.1 ஆடியோ ஆம்பிளிஃபயருக்கு தேவையான மெட்டீரியல் இவ்வளோ தான். இதை பார்த்திங்கன்னா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அடுத்த பதிவில் இதோடைய சவுண்டு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.